இன்று செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. தலைப்புச் செய்திகள். கனடாவில் கருப்பினத்தவர்களும் பழங்குடிகளும் 3.5 மடங்கு அதிக உணவு பாதுகாப்பின்மையை எதிர்கொள்வதாக அறிக்கை ஒன்றில் கூறப்பட்டுள்ளது. தமிழ் மக்களுக்கு நீதி வழங்க அரசும் நீதித்துறையும் தயாராக இல்லை என்பதை நீதிபதி டி சரவணராஜாவின் விடயம் காட்டுவதாக சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என அஞ்ச வேண்டாம் என இலங்கை நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க கேட்டுள்ளார். ஹர்தீப் சிங் நிஜரின் கொலை குறித்த விசாரணையில் கனடாவுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அமெரிக்கா இந்தியாவிடம் மீண்டும் கேட்டுள்ளது. ரஷ்யா மீது உக்ரைன் ஏவிய 10க்கும் அதிகமான ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திவிட்டதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. வணக்கம். கனடாவில் கருப்பினத்தவர்களும் பழங்குடிகளும் ஏனையோருடன் ஒப்பிடும்போது 3.5 மடங்கு அதிகமாக உணவு பாதுகாப்பின்மையையும் வறுமையையும் எதிர்கொள்வதாக ஃபுட் பேங்க்ஸ் கனடா வெளியிட்ட புதிய அறிக்கை ஒன்றில் கூறப்பட்டுள்ளது. வறுமைக்கு எதிரான செயற்பாட்டில் ஒன்டாரியோ மாகாணத்திற்கு டி என்ற பெறுப்பேட்டை அது வழங்கியது. ஒன்டாரியோவில் வசிக்கும் 2/5 பங்கானோர் அவர்களது வருமானத்தின் 30%-க்கும் அதிகமான பணத்தை இருப்பிடத்திற்கு செலவிடுகிறார்கள். இனச்சிறுபான்மை சமூகங்களைச் சேர்ந்த 37%-ஆனோர் குறைந்த சம்பளங்களால் பாதிக்கப்பட்டுள்ள அதே வேளை ஒன்டாரியோவில் கனடா முழுவதையும் ஒப்பிடும் பொழுது மிக குறைந்த பணமே சமூக நல உதவி கொடுப்பனவாக வழங்கப்படுகிறது. ஒன்டாரியோ மாகாண அரசின் இவ்வாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வறுமை ஒழிப்பு, அதிகரிக்கும் விலைவாசியை கட்டுப்படுத்துதல் போன்றன குறித்தும் இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அது குறை கூறியுள்ளது. ஒன்டாரியோவின் ஆக்ஸ்பிரிட்ஜில் கடந்த வாரம் பிக்கப் ட்ரக் ஒன்றின் பின்புறத்தில் பிடித்தவாறு ஸ்கேட் போர்டிங்கில் ஈடுபட்ட போது வாகனத்தால் நெரிக்கப்பட்ட 16 வயதான பெண் மருத்துவமனையில் மரணமானார். வாகன தரிப்பிடம் ஒன்றில் இவ்வாறு அவர் செய்த பொழுது சமநிலை குழம்பி அவர் கீழே விழுந்த பொழுது அந்த வாகனம் அவரின் மேலே ஏறியது. டொரண்டோ மருத்துவமனையில் இந்த பெண் இந்த வாரம் மரணமானார். வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்ற பொழுது இந்த சிறுமி அவரது உறுப்புகளை தானம் செய்வதற்கு பதிவு செய்து கொண்டமையால் அவரது உறுப்புகள் மூலம் 7 பேருடைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டதாக காவல்துறை தெரிவித்தார்கள். கனடாவில் ஜூலை மாதத்தில் பொருளாதார வளர்ச்சி எவ்வாறு இருந்ததென்ற விடயத்தை கனடா புள்ளி விபரவியல் திணைக்களம் இன்று அறிவிக்க உள்ளது. ஜூலை மாதத்தில் பொருளாதார வளர்ச்சியில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என இந்த மாதம் 1ஆம் தேதி அது முதற்கட்ட ஆய்வின் பின்னர் கூறியிருந்தது. ஆனால் இதில் திருத்தம் இருக்கக்கூடும் என அது தெரிவித்தது. அரசு, நிதி, காப்புறுதி, விஞ்ஞானம், தொழில்நுட்ப சேவைகள் போன்றவற்றில் வளர்ச்சி ஏற்பட்டதாகவும் உற்பத்தி, போக்குவரத்து, களஞ்சியப்படுத்தல், கட்டுமானம் போன்றவற்றில் செயற்பாடுகள் குறைவடைந்ததாக அது குறிப்பிட்டிருந்தது. ஒன்டாரியோ மாகாண லிபரல் கட்சியின் தலைமை பதவிக்கு போட்டியிட்ட டான் வேலி ஈஸ்ட் தொகுதியின் சட்டசபை உறுப்பினர் அடில் ஷாம்ஜி போட்டியில் இருந்து விலகி பொன்னி குரோம்பிக்கு ஆதரவை வெளியிட்டுள்ளார். அவரது ஆதரவு தமக்கு பெரும் மகிழ்ச்சியை தருவதாக பொன்னி குரோம்பி குறிப்பிட்டுள்ளார். தற்பொழுது 4 போட்டியாளர்கள் எஞ்சியிருக்கிறார்கள். நவம்பர் 25-26 ஆகிய நாட்களில் வாக்களிப்பு நடைபெற்று டிசம்பர் 2ஆம் தேதி புதிய தலைவர் அறிவிக்கப்படுவார். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் வெஸ்ட் கெலோனா நகர பகுதியில் நிலவி வந்த நெருக்கடி நிலை நீக்கப்பட்டுள்ளது. 139 சதுர கிலோமீட்டர் காடுகள் எரிந்த மக்டுகல் கிரீக் காட்டுத்தீ காரணமாக ஆகஸ்டில் நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யப்பட்டு 10,000 வீடுகளில் இருந்தோர் வெளியேற்றப்பட்டார்கள். இந்த காட்டுத்தீ காரணமாக 190 வீடுகள் சேதமடைந்தன அல்லது அழிவடைந்தன. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இவ்வாண்டில் காட்டுத்தீ தொடர்பான நடவடிக்கைகளுக்கு சுமார் $1 பில்லியன் செலவாகியதென மாகாண அரசு அறிவித்துள்ளது. கெனடிய பாதுகாப்பு செலவிடத்தில் சுமார் $1 பில்லியன் குறைக்கும் சமஷ்டி அரசின் திட்டம் பாதிப்பை ஏற்படுத்தும் என கெனடிய படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் வெயின் எயரும் துணை பாதுகாப்பு அமைச்சர் பில் மேத்யூஸும் தெரிவித்தார்கள். நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான குழுவின் முன்பாக நேற்று அவர்கள் சாட்சியம் அளித்த பொழுது இந்த செலவின குறைப்பு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை அவர்கள் விளக்கினார்கள். நேட்டோ அமைப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 2% பாதுகாப்புக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என கோருகிறது. கனடா கடந்த ஆண்டு 1.3% ஒதுக்கியது. தற்பொழுது இதுவும் குறைக்கப்பட உள்ளது. பழங்குடியினர் கடந்த ஆண்டில் கோரிக்கை விடுத்ததை தொடர்ந்து இதை ஸ்காட்லாந்து திருப்பி அனுப்பியது. கனேடிய வான்படை விமானம் ஒன்றின் மூலம் கனடா வந்தடைந்த இந்த சிற்பம் இன்று கிராமத்தில் நிறுவப்படுவதை முன்னிட்டு உலா ஒன்று நடைபெறவுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி டி சரவணராஜா
கொலை அச்சுறுத்தல் மற்றும் அழுத்தங்கள் என்பவற்றால் பதவி விலகியமை பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை வழங்க அரசும் நீதித்துறையையும் தயாராக இல்லை என்பதை காட்டுவதாக வட மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். சர்வதேச சமூகம் தமிழர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும் என யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் மாநாட்டில் அவர் கோரிக்கை விடுத்தார். தமிழ் தேசிய கட்சிகளும் பொது அமைப்புகளும் ஓரணியில் நின்று சரவணராஜாவுக்கு நீந்த அநீதிக்கு நியாயம் கிடைக்கவும் எதிர்காலத்தில் நீதிமன்ற கட்டளைகளை மீற முற்படுவோரின் செயற்பாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் செயற்பட வேண்டும் என சபா குகதாஸ் கேட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் நீதித்துறை சவாலுக்கு உள்ளாகியிருப்பதாகவும் நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாக்கும் பொறுப்பு அனைவருக்கும் இருப்பதாக அவர் கூறினார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் நீதிபதியை தப்பிச் செல்லும் நிலையில் இருந்தால் சாதாரண மக்களின் நிலை என்னவென கற்பனை செய்து பார்க்கலாம் என தெரிவித்துள்ளார். பதவி விலகிய நீதிபதி டி சரவணராஜாவின் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உடனடியாக நாடு திரும்பி விளக்கமளிக்க வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனு கணேசன் கேட்டுள்ளார். சட்டமா அதிபர் தம்மை அவரது அலுவலகத்திற்கு அழைத்து தீர்ப்பை மாற்றி எழுதுமாறு உத்தரவிட்டார் என்று குற்றச்சாட்டு தொடர்பாக சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னமும் பதிலளிக்க வேண்டும் என அவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினர் அம்பிகா சக்குணநாதன் நீதிபதியை அழைப்பதற்கான அதிகாரம் சட்டமா அதிபருக்கு இல்லை என குறிப்பிட்டுள்ளார். இலங்கை நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்கே சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்ற அச்சம் நிலவுவதாகவும் இதில் உண்மை இல்லை எனவும் கூறியுள்ளார். இலங்கை அது இலக்காக குறிப்பிட்ட வருமானத்தை பெற தவறியதாலும் கடன்களின் மறுகட்டமைப்பு தொடர்பாக இணக்கம் ஏற்படாதமையாலும் இலங்கைக்கான கடனின் இரண்டாம் கட்டம் குறித்து இணக்கம் ஏற்படவில்லை என சர்வதேச நாணய நிதியம் கூறியுள்ளது. இந்த நிலையில் நேற்று செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிட்ட செஹான் சேமசிங்கே சில விடயங்கள் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டியிருப்பதாக ஜனாதிபதி நாடு திரும்பியதும் இது குறித்து கலந்துரையாடப்படும் எனவும் கூறினார். நாணய நிதியத்துடன் பணியாளர்கள் மட்ட இணக்கம் ஏற்படுவது நெருங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இலங்கையின் காலநிலை செல்வ செழிப்பு திட்டம் வெற்றி பெறுவதற்கு 2030 முன்பாக 26.5 பில்லியன் டாலர் தேவை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஜெர்மனியின் பெர்லினில் நடைபெறும் பெர்லின் குளோபல் டயலாக் மாநாட்டில் உரையாற்றிய அவர் மிக குறைந்த அளவு பணத்துடனேயே அனைத்தையும் செய்ய வேண்டியிருப்பதாக கூறினார். வளர்ந்து வரும் நாடுகள் அவற்றின் தேசிய இலக்குகளை நிறைவேற்ற 5.9 டிரில்லியன் டாலர் பணம் தேவை எனவும் இதன் பின்னர் வருடாந்தம் 4 டிரில்லியன் டாலர் தேவை என கூறினார். இலங்கையில் தமிழ் மற்றும் முஸ்லிம் நீதிபதிகள் சட்டத்தின் அடிப்படையில் சுதந்திரமாக தீர்ப்பளிக்க அனுமதிக்கப்படும் வரை நீதியானதும் நீடித்திருப்பதுமான அமைதி குறித்து நம்பிக்கை இருக்க முடியாதென இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப்பின் இலங்கை குறித்த நிபுணர் அலன் கீனன் தெரிவித்துள்ளார். நீதிபதி டி சரவணராஜாவின் பதவி விலகல் பேரிழப்பென சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். அவரது பதவி விலகல் மீளிணக்கத்தையும் அரசியல் தீர்வையும் ஆதரிப்பதாக கூறும் ஒரு அரசின் செயற்பாட்டின் அடிப்படை தோல்வி என அவர் குறிப்பிடுகிறார். இலங்கை அரசின் உத்தேச இணைய பாதுகாப்பு சட்டம் கருத்து வெளியிடும் சுதந்திரத்தை ஒடுக்கும் எனவும் குறுகி செல்லும் குடிசார் செயற்பாடுகளுக்கான இடைவெளியை மேலும் சிறிதாக்கும் எனவும் நீதிபதிகளின் சர்வதேச ஆணைக்குழு கண்டித்துள்ளது. இந்த சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டதில் பாரிய குறைபாடு இருப்பதாகவும் கருத்து வெளியிடும் சுதந்திரத்தை பாதுகாக்க தவறியுள்ள இலங்கை அரசு இதை துஷ்பிரயோகம் செய்யக்கூடியதாக இருக்கும் என அறிக்கையொன்றில் அது குறிப்பிட்டுள்ளது. மிகவும் அதிக அளவில் முறைகேடாக பயன்படுத்தப்படும் குடிசார் மற்றும் அரசியல் உரிமைகள் குறித்த சர்வதேச சாசன சட்டம், பயங்கரவாத தடை சட்டம், புனர்வாழ்வு அலுவலக சட்டம் மற்றும் உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் ஆகியவற்றையும் சேர்த்துதான் இணைய பாதுகாப்பு சட்டம் பார்க்கப்பட வேண்டும் என நீதிபதிகளின் சர்வதேச ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இலங்கை அரசு தமிழ் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அரசியல் அமைப்பின் 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது முன்னரை விடவும் அவசியம் என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுடைய காணிகள் அபகரிக்கப்படுவது, அதிகாரங்கள் அதிகரிக்கப்படுவது என்பன தொடர்வதாக செய்தியாளர்கள் மாநாடு ஒன்றில் அவர் கூறினார். இதை தடுப்பதற்கு மாகாண சபைகள் அமைக்கப்படுவது அவசியம் என கூறிய அவர் இந்தியா இந்த விடயத்தில் கரிசனை செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.
காலிஸ்தான் ஆதரவு சீக்கிய தலைவர் ஹர்தீப் சிங் நிஜாரின் கொலை குறித்த விசாரணையில் கனடாவுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளங்கின் இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரிடம் கேட்டுக் கொண்டார் என அமெரிக்க அதிகாரி ஒருவர் கூறினார். நேற்று இரண்டு அமைச்சர்களும் வாஷிங்டன் டிசியில் சந்தித்து பேச்சுக்களை நடத்திய போது இந்த விடயம் குறித்தும் பிளிங்கன் பேசினார் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இராஜாங்க திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்படவில்லை. தமிழகத்தின் வாச்சாத்தி மலை கிராமத்தில் மலைவாழ் மக்கள் மீது புரியப்பட்ட கொடுமைகள் தொடர்பாக காவல்துறையினர், வனவளத்துறையினர், வருமான வரித்துறையினர் 215 பேர் குற்றவாளிகள் என சென்னை மேல் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. 1992 இந்த கிராமத்தில் தேடுதல் நடத்திய அதிகாரிகள் அங்கு வசித்தவர்கள் மீது கடும் தாக்குதல் நடத்தியதுடன் 18 பெண்களை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தினார்கள். இந்த சோதனையில் பங்கேற்ற 269 பேரில் உயிருடன் இருந்த 215 பேரும் குற்றவாளிகள் என தர்மபுரி நீதிமன்றம் 2011 தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை சென்னை மேல் நீதிமன்றம் உறுதி செய்தது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வீதம் இழப்பீடு வழங்குமாறு அது உத்தரவிட்டது. காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கு நீர் விடுவிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் இன்று முழுஅடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. பெங்களூரின் பல பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. கன்னட திரைப்படத்துறையினர் சிவா ராஜ்குமார் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தமிழக வாகன தகடுகளை கொண்ட வாகனங்களை தமிழக காவல்துறையினர் கர்நாடகாவுக்குள் அனுமதிக்கவில்லை. பேருந்து பயணிகள் எல்லையில் கர்நாடகா பேருந்துகளில் மாறியேறினார்கள். டெல்லியில் கும்பல் ஒன்றால் அடித்துக் கொல்லப்பட்ட முஸ்லிம் இளைஞர் விநாயக சதுர்த்தி பிரசாதமான வாழைப்பழம் ஒன்றை திருடினார் என்ற சந்தேகத்திலேயே அடித்துக் கொல்லப்பட்டார் என அவரது தந்தை கூறியுள்ளார். செவ்வாய்க்கிழமை 22 வயதான முகமது ஈசாக் என்பவர் கும்பல் ஒன்றால் கம்பம் ஒன்றில் கட்டி வைத்து தாக்கப்பட்டார். அவர் தாக்கப்படுவதை காட்டும் ஒலிப்பதிவு வெளியாகியுள்ளது. இவ்வாறு அடித்துக் கொல்லப்பட்டவர் மனநலன் பாதிக்கப்பட்ட ஒருவர் என அயலவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ரஷ்யா மீது யுக்ரைன் ஏவிய 10க்கும் அதிகமான ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திவிட்டதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. கர்ஸ்க் பிராந்தியத்தின் மேலாக 10 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. பெல்கொரோட்டில் ட்ரோன் ஒன்றிலிருந்து வீசப்பட்ட 2 குண்டுகளால் உப மின் நிலையம் ஒன்று சேதமடைந்து 5 கிராமங்களுக்கான மின் விநியோகம் தடைப்பட்டது. அங்கு 2 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. கலுகா பிராந்தியத்தின் மேல் ஒரு ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டது. மத்திய தரைக்கடலை கடந்து ஐரோப்பா செல்ல முற்பட்ட 2500 பேர் இவ்வாண்டில் கடலில் மூழ்கி மரணமாவதாக அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் உயர் ஆணையாளரின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டின் இதே கால பகுதியில் இவ்வாறு மரணமானோர் எண்ணிக்கை 6680 இருந்தது. இவ்வாண்டில் மத்திய தரைக்கடலை கடந்த 186,000 பேரில் சுமார் 130,000 பேர் இத்தாலியை சென்றடைந்தார்கள். அமெரிக்க சிறைகளில் மனித கண்ணியத்திற்கு அவமானமான வழக்கங்கள் நடைமுறையில் இருப்பதாகவும் இவை இனவெறி தன்மை கொண்டவை எனவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள். கருப்பின பெண்கள் மகப்பேற்றின் பொழுது விலங்கிடப்பட்டிருப்பதாகவும் ஆண்கள் அடிமை காலத்தில் பருத்தி பண்ணைகளில் நிலவியதை போன்ற நிலைமைகளில் வேலை செய்யுமாறு பலவந்தப்படுத்தப்படுவதாகவும் அவர்கள் கண்டித்தார்கள். விலங்கிடப்பட்ட நிலையில் பிள்ளை பெற்ற பெண்களின் பிள்ளைகள் மரணமான சம்பவங்களும் இடம்பெற்றதாக அவர்கள் கூறினார்கள். பாகிஸ்தான் தென்மேற்கில் பலோச்சிஸ்தான் மாகாணத்தில் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாதுன் நபியை முன்னிட்டு கூடியோர் மத்தியில் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் 52 பேர் உயிரிழந்தார்கள். மசூதி ஒன்றின் அருகில் ஊர்வலம் ஒன்றுக்காக திரண்டிருந்தவர்கள் மத்தியில் தற்கொலை குண்டுதாரி குண்டை வெடிக்க வைத்தார் என காவல்துறை அதிகாரி ஒருவர் கூறினார். இதில் மேலும் 58 பேர் காயமடைந்தார்கள். இந்த தாக்குதலை தாம் நடத்தவில்லை என பாகிஸ்தானிய தலிபான்கள் மறுத்துள்ளார்கள். ஸ்வீடனில் குற்ற கும்பல்களுக்கு இடையிலான வன்முறை அதிகரித்துள்ள நிலையில் ராணுவத்தின் உதவியை கோர உள்ளதாக பிரதம மந்திரி அறிவித்துள்ளார். இன்று படை தளபதிகளையும் காவல்துறை ஆணையாளரையும் அவர் சந்திக்க உள்ளார். இந்த மாதத்தில் மட்டும் அங்கு 11 வயதானோர் இடையில் அகப்பட்ட அப்பாவிகள் உட்பட 11 பேர் குற்ற கும்பல்களுக்கு இடையிலான மோதல்களில் மரணமானார்கள். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடருக்கு முன்பாக பயிற்சி போட்டிகள் 3 இன்று இடம்பெறுகின்றன. ஹைதராபாத்தில் பாகிஸ்தான் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெறுகிறது. முதலில் துடுப்படுத்தாடும் பாகிஸ்தான் அணி சற்று முன்னர்
19.1 ஓவரில் 2 விக்கெட்டை இழந்து 82 ஓட்டங்களை எடுத்திருந்தது. குவஹாத்தியில் இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெறுகிறது. முதலில் துடுப்படுத்தாடும் இலங்கை அணி சற்று முன்னர் 27 ஓவர்களில் 3 விக்கெட்டை இழந்து 160 ஓட்டங்களை எடுத்திருந்தது. திருவனந்தபுரத்தில் தென்னாப்பிரிக்கா ஆப்கான் அணிகளுக்கு இடையிலான போட்டி ஆரம்பமாவது மழையால் தாமதமாகியுள்ளது. இத்துடன் டிவிஐயின் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.